friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் கேக் ரெசிபி பார்க்க போறோம். நட் கேக் எப்படி வீட்ல செய்யலாம் தான் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல நம்ம வீட்லயே எப்படி டேஸ்டியா டெலிஷியஸா நட் கேக் செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மைதா, powdered sugar, vanilla essence, butter, eggs, baking powder, baking soda, salt. அப்புறமா நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து நான் இன்னைக்கு பாதாமும் கேஷ்யூவும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த நட்ஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம நட்ஸ் வந்துட்டு கேக் பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணுற டைம் அது வந்து கீழே செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. baking powder, baking soda, salt. ஆட் பண்ணி இப்படி ரெண்டு தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவன் வந்து 15 minutes 180 degreeயில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்பூன் வச்சு மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் வச்சு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. பட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் பேல் கலரில் மாறும். அது வரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பட்டரை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒன்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எசன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எக் யோக்கும் எக் ஒயிட்டும் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எக் ஒயிட், இப்படி தனியாக பவுலில் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எக் ஒயிட்டை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட்டை வந்துட்டு நல்லா பீட் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes நல்லா பீட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபோமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்படி நல்லா ஃபோமியாக வரது வரை நீங்கள் எக் ஒயிட்டை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக் யோக்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். எக் யோக்கும் வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்து பேல் ஆகிறதோட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ண எக் யோக்கை வந்துட்டு நம்ம பட்டர் அண்ட் சுகர் மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அகெயின் பட்டர் அண்ட் சுகர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சிருக்க மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ரெஸ்ட் ஆஃப் த மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அது கூட ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுக்கிற எக் ஒயிட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 20 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போது நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பேன் வந்துட்டு பட்டரும் மைதாவும் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை அதில் ஊற்றிடுங்க. இப்போ ட்ரே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. 180 டிகிரியில் 30 to 35 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான நட் கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.